ரொம்ப ரொம்ப நேரத்தோடு எழும்பி 5:20 இருக்கும் அந்த டைமில் எழும்பிட்டு கேமராவை குழிக்கிட்டு அப்படியோ ஒரு பயணம் போகும்னு சொல்லி, அதாவது நேச்சுரல் பிளேஸ் எங்கேயாச்சும் சைடில் போயிட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கிளிக்ஸ் அடிப்போம்னு சொல்லிட்டு வெளிக்கூட்டு போனேன். அப்படியோ பேத்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தால் அந்த ஒரு இடத்த காலப்புறம் எழும்பு நேரத்தோட நேரத்தோடு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் நிப்பாட்டி சாப்பிட்டு அதெல்லாம் வீடியோவில் வளம் பாருங்க, அந்த சாப்பிட்றதெல்லாம் காட்ட மாட்டேன், சும்மா நீச்சலாம் போகிறது வளம் அப்படின்னு சொல்லி போனுச்சு டைம். என்ன பேசுகிறேன் தெரியாமல் தான் நான் பேசிகிட்டு இருப்பேன், ஸோ அதெல்லாம் கண்டுக்கலப்பா ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லி உளரைக்கலாம். அப்படியே விடிஞ்சிட்டு நேரத்தோட ஒரு 5:50 வீடியோ பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் தானே, அதால் அப்படி தான் சொல்லி சொன்னோம். 5:50 டைமில் வெளிக்கூட்டு போனேன். அப்படியே போயிட்டு பெட்ரோல் ஷெட்டில் பெட்ரோல் எங்க மசாலையாக ஊற்றி எடுத்துக்கிட்டு, அதாவது டாங்கிக்குள்ள ஊற்றி எடுத்துட்டு வெளிக்கூட்டு திருகோணமலையில ஒரு ஏரியா, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரிங்கோ சைட், அதாவது ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியோ ஏத்திட்டு நான் போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன இது என்ன செஞ்சுட்டு போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் என்ன சும்மா இப்படி தான் ஒரு ரவுண்ட் ஒன்று போகிறேன், வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யூடியூப்பில் பேரெல்லாம் கேட்டார். அடித்தேன், என்ன ஒன்றையுமே காணலேண்டார். இதுதான் வரணும் சென்னை. அப்படியே போனதுதான் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்.
அப்படியே போயிருக்கும்போது ஏதோ சிங்களத்தில் பேசினார். நமக்கு வேறு சிங்களம் தெரியாதா, ஒரே முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ தெரிஞ்ச மாதிரி யாரோ ஒரு சிங்களத்தால் அப்படி அப்படின்னு சொல்லி உலகி விட்டு அப்படின்ட்டு போனது தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பின்னுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஓவர் டேக் பண்ணுறது, அதாவது என்னன்னு சொன்னால் ரூல்ஸை மீறி மீறி போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறமா சுரன்னார் நம்ம இங்கே சாரங்கப்பா என்ன சிங்களத்தில் சொன்னார் எனக்கு பண்ணாங்களே, அப்போ இங்கே சொல்லி நம்ம சிங்களத்தில் என்னமே கேட்டேன். கேட்டுட்டு முடிமாற ஆடையரை கூப்பிட்டு அப்படியோ நான் வாரேன் வெளிக்கு வாரேன்னு சொல்லிட்டு வந்துண்ணா. சூரியன் உதயமாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். மழை தான் வந்துச்சு. அப்புறம் நம்ம நினச்ச மாதிரி ரெண்டு மூணு ஃபோட்டோஸ், அதாவது நேச்சுரல் ஃபோட்டோஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பிடிப்போம்னு நினச்சேன், அதுவும் முடியலை. அப்படியோ போயிட்டு இருந்தது தான். வெயில் வருமா வருமானு காத்துட்டு இருந்தேன். 7 மணி 7.5 8 மணி இருக்கும் 8 மணி இருக்கும் அந்த டைமில் தான் வெயில் வந்துச்சு. அப்புறமா என்னத்தை ஃபோட்டோ பிடிச்சி என்ன செய்கிறன்ட்டு அடுத்த ஏரியாவுக்கு வெளி கூட்டாது, ஐ மீன் அடுத்த ஏரியாண்ட அடுத்த ஊருக்குள்ளே நம்மளை குண்டஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி வேறு ஏரியாவுக்குள்ளே போகணும்னு சொல்லி வெளி கூட்டு.